ஹாய் எவ்ரிவன், அது சேஷு ஃபைல். இன்னைக்கு நம்ம கார்த்தி சார் நடிச்சு பி எஸ் மித்ரன் ஏகே ஜிவி பிரகாஷ்மார் மியூசிக்கல்ல வந்திருக்கக்கூடிய படம் தான் சர்தார். ஸோ நேத்தே வந்து நான் சொல்லியிருந்தேன், சர்தார் படம் பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போறோம். வாங்க ஷோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட பிளாட்டு, படத்தை வந்து டீட்டெயிலிங் பண்ண பி எஸ் மித்ரன் அண்ட் அவரோட டைரக்ஷன் டீம் எல்லாத்துக்குமே வந்துடும் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லாங்க. அவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்தேன்னா படத்தில் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அதுக்கு கேஸ்ட் அண்ட் க்ரூ வந்தேன்னா கரெக்டாக வந்தேன்னா செலக்ட் பண்ணி பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம கார்த்தி சார் வந்தேன்னா வாழ்ந்திருக்காருனே சொல்லலாம். டபுள் ஆக்ஷனில் வராரு, தென் போலீஸ் கேரக்டராக ஒரு ஆள் வராரு, தென் வந்து சர்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராய் ஏஜென்ட் மாதிரி ஒருத்தர் வராங்க. ஸோ ரெண்டு பேரையும் வந்தேன்னா மெயின்டைன் பண்ணி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆளாக வந்தேன்னா காமிச்சு அதையும் வந்தேன்னா மாசாக கொடுத்துருக்குறது வேற லெவல்னே சொல்லாங்க. அந்த அளவுக்கு வந்தேன்னா மெனக்கெட்டு வந்தேன்னா படத்தை முடிச்சு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். கார்த்தி சாரோட நடிப்பு வந்தேன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் வந்தேன்னா இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். நிறையா ஃபேன் பேஸ் வந்தேன்னா இப்போ அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி அவரும் வந்தேன்னா ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்காரு தன்னோட ரோலை. தென் ராஷி கண்ணா பார்க்கறதுக்கு வந்தனா அழகா இருக்காங்க. அவங்க வந்தனா இந்த படத்துல ஒரு கீழே வராங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு இன்சியேட் பண்ணி இந்த கேஸ் வந்து நான் ஆரம்பிச்சுறது அவங்க தான் இருக்காங்க. தென் லைலா மேம் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷங்க அப்புறம் ஸ்க்ரீன்ல பாக்குறோம், ரொம்ப நெகட்டிவா நடிச்சிருக்காங்க. வேலைக்காரன்ல எப்படி ஸ்னேகா மேம் வந்துன்னா ஒரு ரோல் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி இந்த படத்துல லைலா அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்களோட பையனுக்காண்டி போராட்டம் பண்றாங்க. ஸோ இதோட பிளாட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம பியூரிஃபை பண்ற வாட்டர் இருக்குல்ல, வாட்டர்ல வந்தனா பாட்டில்ல நம்ம எல்லாமே குடிப்போம். அந்த வாட்டர் பாட்டில்ல நிறைய கெமிக்கல்ஸ் வந்து கலந்தனால நிறைய பேருக்கு கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதை வந்தானே எதிர்த்து போராடுற கேரக்டர் தான் லைலா மேம். ஸோ அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போறவங்க தான் ராக்ஷி கண்ணா. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கேஸ் என்னாச்சு, அவங்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன்னா ஒரு டீட்டெயிலிங்கா பண்ற படம் தான் சர்தார். படத்துல வந்தனா பிஜிஎம் வந்தனா அவ்வளோ அருமையா விளையாண்டுருக்கேன் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 55-56 நிமிஷம் நினைக்கிறேங்க ஒரு வாட்டர் ஃபேக்டரிக்குள்ள ஒரு ஃபைட் சீன் வரும். என்னோட ஃபேவரட்டான பிஜிஎம் ஆயிடுச்சுங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த ஃபைட்டு. அந்த பிளே போயிட்டே இருக்கும், பின்னாடி வந்தனா பிஜிஎம் வந்து டிராவல் ஆகிட்டே இருக்கும். அவ்வளோ அருமையா இருந்துச்சு அந்த பிஜிஎம் இப்போ கேட்கறதுக்கே. ஸோ ஜிவி பிரகாஷ்மா சார் வந்தேன்னா வழக்கம் போல விளையாடிருக்காருன்னு சொல்லலாம். அண்ணனுக்கு வந்தனா போட்டு நேஷனல் வாங்கிட்டாரு, தம்பிக்கு வந்தேன்னா போட்டு ஒரு அவார்டு வாங்கிடுவார்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு இருக்கு பிஜிஎம். என்ன ஒன்றரை நேரம்க்கு அப்புறம் தான் அந்த சர்தார் கேரக்டர் வருதான். சர்தார் அப்படின்னு சொல்லும் போதே வந்தேன்னா தியேட்டர்ல அப்படியே வந்து கத்த கத்த நமக்கு கூஸ் பம்ப்ஸா இருந்துட்டு இருக்கேன். படம் சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு. பி எஸ் மித்ரன் சார் ஃபர்ஸ்ட் படம் எறும்புத்திரை, அது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஒரு டீட்டெயிலிங் வந்தேன்னா ஹீரோ படத்துல நமக்கு மிஸ் ஆச்சு, பட் இந்த படத்துல அதை பிடிச்சிட்டாருன்னு சொல்லலாம். சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு, போய் பார்க்காதவங்க போய் பாருங்க. பிரின்ஸ் படம் பார்த்துட்டு வந்து நொந்து ஐயோ என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே கார்த்தி சாரோட சர்தார் படம் போய் பாருங்க. தீபாவளிக்கு வந்தேன்னா செம மாசா இருக்குன்னு சொல்லாங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்கு படம். ஒவ்வொரு சீனையும் வந்தேன்னா டீட்டெயில்டா இருக்கு, ஒவ்வொரு சீனும் வந்தேன்னா ரொம்ப மெனக்கெட்டு வந்தேன்னா எடுத்துருக்கக்கூடிய அந்த விஷயம் வந்து ஸ்கிரீன் அப்படின்னு தெரியுது. விஷுவல் எல்லாமே சூப்பரா இருக்கு, எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ரோலை வந்தேன்னா கரெக்டாகவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். எடிட்டர் வந்தேன்னா ரொம்ப மெனக்கெட்டுருக்காருன்னு சொல்லலாம். ஒரு சில சீன்ஸ் வந்துடலாம் இல்லை மேம் வந்துன்னா போகிற மாதிரியே இருக்கும், டக்குன்னு வந்து கார்த்தி சார் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணி வர மாதிரி இருக்கும், அதெல்லாம் வந்துன்னா சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃபைட் சீன்ஸ் வந்து சூப்பராக இருக்கு, ஃபேமிலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும், தென் பசங்களுக்கு வந்துன்னா ஒரு பயங்கரமான ஒரு த்ரில்லர் வேணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக படம் போய் பார்க்கலாம். ஸ்பை த்ரில்லராக இருக்கு, ஃபர்ஸ்ட் ஆஃப் வேறு ஜேர்னலாகவும் செகண்ட் ஆஃப் வந்துன்னா வேறு ஜேர்னலாகவும் கொண்டு போயிருக்காங்க. சூப்பராக இருக்கு, போய் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்க. பார்த்தவங்க வந்தானே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தென் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ வந்து அவங்க வந்து பார்க்குறேன். அதுக்கு மேலே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, டேக் கேர், பாய்.